மகனம் உழைக்கின்றவர் வீடு, உழைப்பாளி ஓரளவிற்கு சுறுசுறுப்பானது, ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக காலபுருஷனுடைய பத்தாவது வீடு, தொழிலை குறிக்கின்ற வீடு மகரம் அப்படின்னு இங்கே வந்துட்டிங்கனாலே சுயநலம்னு வந்துடணும். எப்படி மேஷத்திற்கு வேகத்தையும் துலாத்திற்கு நிதானத்தையும் எதிரெதிர் தன்மைகளாக காலபுருஷனுடைய எதிர்த்தன்மைகளாக குறித்தேனோ, அதை போலவே தாய்மை என்று பொதுநலம் என்று நாம் கடகத்தை சுட்டி காட்டிய அதே அமைப்பில் அந்த தாய்மை பொதுநலம் இரண்டுக்கும் எதிர்நிலையாக அப்படியே கடகத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய மகரத்தை சொல்லிடணும். தாய்மை இல்லவே இல்லை, தாய்மைன்றது தாயின்றது பெரிய தெய்வம், மகரம் தாய்மைக்கு எதிரான சாத்தானாக வரும். அதை போலவே அங்கே பொதுநலம், இங்கே கடுமையான சுயநலம் வரும். மகரம் கும்பத்தை பற்றி சொல்லும்போது மட்டும் கும்பத்தை மட்டும் நெகட்டிவாக சொல்லுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. பொதுவான பலன்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆசானாக என்னுடைய கடமை. அந்த பொது பலன்கள் அதனை அடுத்து மேலே அதனிலே அமரக்கூடிய அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு கூடும் குறையும். மகரம் சுயநலம், ஓரளவிற்கு வேகம், முற்றிலும் மந்தம் அல்ல, உழைப்பில் ருசி, வேலைதான் பொண்டாட்டின்னு கிடக்கிறது, பொண்டாட்டி பிள்ளையை விட வேலை தான் அதிகம் இருக்கிறது. எல்லாவற்றிலும் அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படுத்தக்கூடிய தன்மை அது கண்டிப்பாக உண்டு. எல்லாத்துலேயும் வெளியே தெரியாத பொறாமை, கும்பம் எல்லாம் வெளிக்காட்டும் மகரம் எதையும் வெளிக்காட்டாது, வெளியே தெரியாத பொறாமை. ஏன்னா இருள் வீடு கடைசியாக வந்துடுது, சூரியனுடைய ஆத்ம ஒளி கிடைக்காத கடைசி நிலைக்கு வந்து விடுகிறது. நீல நிறம், நீல நிறத்தன்மைகள், சனியின் தொழில்களான இரும்பு, ஆட்டோமொபைலு, பெட்ரோலு, கல், மண், இது போன்ற அத்தனை அமைப்புகள், சனியின் தொழில்கள் அத்தனையும் குறிக்கக்கூடிய ஒரு வீடாக மகர வீடு இருக்கும். ஆயினும் இந்த வீடு சர வீடுன்றதுனால ஒரு மேன்மை மிக்க வீடு. அடுத்து கும்பம், கும்ப வீடு ராசி கட்டத்தின் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய வீடு, சூரியனுடைய ஒளி கிடைக்காத வீடு, மகா நிதானம். இப்போ எதிரெதிர சொன்ன இல்லையா, கடகம் தாய்மை பொதுநலம், மகரம் சுயநலம், தாய்க்கு நேரெதிர அப்படிங்கிற போது சூரியனுடைய சிம்மம் ஆளுமை, தலைமை தாங்கும் தகுதி. அப்படியே கும்பத்துக்கு வந்துட்டா என்ன பண்ணணும், ஆளுமைக்கு நேரெதிர்த்தனம் என்ன, அடிமைத்தனம். ஆள்றவன், அதிகாரம் பண்ணுறவன், டே அப்படின்னு கூப்பிட்டா உள்ளே நிஜமான் உள்ளே நான்டேன்னு சொல்கிறேன்ல அவன் தான் கும்பம். இதைத்தான் கும்பத்தை பற்றி நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு சில கமெண்ட் வருது. ஒரு ராசி வீடுகளின் பொதுத்தன்மைகளை சொல்ல வேண்டியது ஒரு ஆசானுடைய ஒரு வாத்தியரோட கடமை. இந்த பொதுத்தன்மைகளுக்கு மேலே உடனே நான் கும்பத்தில் தான் பிறந்திருக்கிறேன் அப்படி இல்லையே, கும்பத்தில் இப்போ ராஜாக்களே பிறக்கலையா என்ன, கும்பத்திலும் அரசர்கள் பிறந்திருக்கிறார்கள். கும்பத்திலும் கும்பம் சுபத்துவம், சுண்ணம் சுபத்துவம், கும்பநாதன் சுபத்துவம், அப்படி இப்படி வரும்போது கும்பத்திலேயே அரசன் பிறக்கத்தானே செய்வான். பொதுவான அமைப்பு, ஆணையிட்டால் அடிபணிவது கும்பத்தின் குணம், ஆணையிடுவதற்கென்றே எதிரே இருக்கிறது சிம்மத்தின் குணம், ராஜராசி. இப்போ கும்பத்தை சிம்மம் பழுதுபட்டு கும்பம் அதிகமான அமைப்பில் இருக்கும் பொழுது வேறு விதமான, அதாவது சாடிஸ்ட் மாதிரியான அரசர்கள் சர்வாதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆக கும்பம் கடுமையான நிதானம், அடிக்கடி நான் சொல்வதை போல் ரொம்ப நிதானம், ரொம்ப ரொம்ப நிதானம், எல்லாவற்றிலும் ரொம்ப அவசரம்ன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏய் சீக்கிரம் வாப்பா இங்கே போயிடும், 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்குது, நீங்கள் 5 நிமிஷம் தான் இருக்குதுன்னு சொன்னால் கூட அவர் 5-15 நிமிஷம் கழித்து தான் வருவார். இவரெல்லாம் கும்பலக்கணக்காரராக, கும்பத்தில் பிறந்தவராக, கும்பம் ஆதிக்க மேலோங்கியவராக இருப்பார். அப்போ கும்பம் என்றாலே நிதானம் என்று வந்துவிட வேண்டும். நிதானம், அடுத்தவர்களை பார்த்து கொண்டே தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளுதல். அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், என் கூட படித்தவன்லாம் செட்டில் ஆகிட்டான், நான் தான் இப்படி இருக்கிறேன், அவன் நல்லா தன்னை விட அடுத்தவனை பார்த்து 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 வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை. நீ எக்கடி இருக்கனா போட, நான் படிக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்றது வேற அமைப்போடு இருந்தாலும் கும்ப லக்னத்துடைய கும்ப பாபத்துவம், இதைத்தான் நான் சுபத்துவ பாபத்துவம்னு சொல்கிறேன். கும்பத்தோடு பாபர்கள் அதிகமாக கூடிய ஒரு தன்மையில் இந்த தன்மைகள் சற்று தூக்குதலாக இருக்கும். ஆயினும் கும்பத்தினுடைய பொதுவான குணம் நிதானம்தான். நிதானம், அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுதல், வயிற்றுச்செல்படுதல், சந்தேகப்படுதல், எதிலும் தாமதமாக இருத்தல், தன்னை நம்பாமல் பிறரை நம்புதல், அடிபணிதல், காற்று சார்ந்த அமைப்புகள், ஒரு பொருளை கலற்றி மாட்டக்கூடிய தன்மை கும்பத்திற்கும் மகரத்துக்கும் உண்டு. தனித்தனியாக ஒரு பொருளை பார்த்துட்டு உடல் உழைப்பு, தனித்தனியாக ஒரு பொருளை, ஒரு பைக்கை காரை அப்படியே அக்கக்கா
ஸ்க்ரூ டிரைவர் இது நட்டு முதற்கொண்டு கழட்டிட்டு திரும்ப அந்த நட்டிலிருந்து ஒரு பொருளை அசம்பிள் பண்ணுறது கும்பத்துடைய குணம், ரெண்டாவது மகரத்துடைய குணம். நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் கும்பத்தினுடைய அமைப்பு. சரி, நிறைவாக மீனம். மீனம் மறுபடியும் குருவினுடைய ராசி, காலபுருஷனுடைய 12வது வீடு. இந்த மீன வீட்டுக்கும் தனுசு வீட்டின் தன்மைகள் பாதி உண்டு. அறிவு, ஞானம், ஆசானாகும் தன்மை, போதிக்கும் தன்மை, எதுவும் எதிர்பார்க்காமல் சொல்லி கொடுக்கக்கூடிய நிலை. அடுத்தவன் வேண்டாயா, எது வேண்டாம், எதுவும் தன்னை தன்னிடம் இருக்கின்ற அத்தனையும் எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே மீனத்தின் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மீனமும் ஆன்மீகம்தான். மீனம் இப்போ கும்பத்துடைய மகரத்துடைய இன்னொரு சுபத்துவ குணம் ஆன்மீகம்தான். கும்பம் சுபத்துவமாக இருந்தால் சித்தராகின்ற அமைப்பு, மீனம் சுபத்துவமாக இருந்தால் அர்ச்சகராகின்ற அமைப்பு. ஆலய பணி செய்கின்ற அமைப்புக்கும் ஆன்மீக பணி, ஆலயம் வேறு மடம் வேறு. மீனம் ஆலயத்தை குறிக்கும், கும்பமும் மகரமும் மடத்தை குறிக்கும். எத்தனையோ நுணுக்கங்களை போக போக சொல்லிகிட்டே போகலாம். இப்போ பொதுவான கருத்துக்களை சொல்கிறேன். மடத்து சாமியார் மகரத்தை கும்பத்தைச் சேர்ந்தவர், ஆலய அர்ச்சகர் தனுசு மீனத்தைச் சேர்ந்தவர். ஒரு 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 நுணுக்கமான ஒரு வித்தியாசம். இரண்டும் ஆன்மீகமாக இருந்தாலும் மடம் என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு இல்லையா. சித்தர் என்பவர் வேறு, அர்ச்சகர் என்பது வேறு. ஆலயம் சார்ந்த பணிகளை செய்பவர், இறைவனுக்கு தொண்டு செய்பவர் அர்ச்சகர் தனுசு மீனம். இறைவனாகவே மாற முயற்சிப்பவர் சித்தர், தவம் தியானம் யோகா எல்லாம் செய்கிறவர் சனியின் குணம், அதாவது மகர கும்பத்துடைய குணம். இந்த மகர கும்பத்திற்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கும்பம் முழுமையான ஆன்மீக வீடு, ஸ்திர வீடுன்றதுனால. மீனத்தின் தன்மை ஆன்மீகம், எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குணமும் மீனத்துக்கு உண்டு. எப்போதுமே டிரைவர் மாதிரி எப்போவுமே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய, நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய. காலபுருஷனுடைய 12வது வீடு இல்லையா, சுக்கிரனை உச்சமாக கொண்ட வீடு. 12வது வீட்டில் எப்போதுமே நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சில தன்மைகள் மீனத்திற்கு உண்டு. மீனத்துக்காரனா பொதுவாக நம்பலாம், எல்லாவற்றிற்கும் இழிச்சவையர்களா மீன லக்னம். ராசிக்காரங்களாம் நான் சொல்லலை, மீன லக்னம் தொடர்பு கொண்டு மீனம் வலுத்தவர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு தியாகியாக இருக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்காக வாழக்கூடியவர்கள், குடும்ப பொறுப்பு உள்ளவர்கள், பெண்களை மிக மதிப்பாக நடத்தக்கூடியவர்கள், அன்பு. தனுசில் பாதி வந்துடும், அது மூலத்திரிகனை விட இது வந்து ஆட்சி வருன்றதுனால அன்பு, கருணை, பிராணிகளின் மேல் நேசம், இது போன்ற அமைப்புகள் அத்தனையுமே வந்து மீனத்துடைய குணமாக இருக்கும்.